அப்படின்ற எழுத்துக்காக அம்மாவுக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்க. அம்மா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய
Thank you.
எப்பவுமே என்கிட்ட பொய் இருக்காது, திருடு இருக்காது, பிராடு இருக்காது, வித்தலாக இருக்காது. உண்மைக்குதான் பேசுவோம், உண்மைக்குதான் நடப்போம். உண்டுன்னா உண்டும்போ, இல்லைன்னா இல்லைன்றது தான் என்னுடைய கொள்கை. அதனால யார் பொருளையும், யாருடைய சுத்தையோ, யாருடைய பறவைகளாக இருந்தாலும் சரி, அது மிருகமாக இருந்தாலும் சரி, எந்த பொருளை வச்சுட்டு இல்லைன்னு சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. ஏன் தெரியலே, நான் நல்லா அறிஞ்சவன், எதை அறிஞ்சவன் அப்படின்னா, இந்த உலகம் யாருக்கு சொந்தம் இல்லைன்றது நல்லா அறிஞ்சுட்டேன். எந்த பொருளும் யாருக்கு சொந்தம் இல்லைன்றதை நான் அறிஞ்சுக்கிட்டேன். தாயின் பிள்ளைக்கு முன்னே பிள்ளைக்கு தாய் சொந்தமில்லை, கணவனுக்கு மனைவி சொந்தமில்லை, மனவன் மனைவிக்கு கணவன் சொந்தமில்லை. எல்லாமே மாயை, சும்மா அனைத்து மாயை அப்படின்றாங்க. இந்த மாய வாழ்க்கையில ஏன்னா ஒரு கட்டத்துக்கு இருக்கிற ஆயுள் கூட மனிதர்களுக்கு கிடையாது, ஒரு மரத்துக்கு இருக்கிற ஆயுள் கூட மனிதர்களுக்கு கிடையாது. அதே சமயத்துல ஏன்னா மகப்பேறு உள்ள பேரு மகாவீரன் தெரியாது, நாங்க எப்ப மழை வரும் அப்படின்ற விஷயம் தெரியாம இருந்துச்சு. அதே விஞ்ஞான ரீதியா கண்டுபிடிச்சாங்க. நாளைக்கு சரியாக 5 மணிக்கு இந்த ஊர் திருவிழா வைக்கிறது எதுக்கு, நாடகம் வைக்கிறது எதுக்கு, அரியலகாரம் பூசுவது எதுக்கு, இந்த வர்ண பகவானுக்காகத்தான். இந்த ஊருக்கு 1 வருஷம் வந்திருந்தோம், இதே மரம், இதே ஊர்ல இந்த வருஷம் இந்த 2 வேணும்னு போட்டிருக்காங்க. அப்ப இன்னைக்கும் இந்த பக்கத்துல தான் உட்காந்துருக்காங்க, இந்த டயத்துல, இந்த நேரத்துல. அப்ப அங்கத்தான் உட்காந்துட்டு என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்க, என்ன பாக்குறாங்க கேட்காம வந்து யாரும் அதனால நம்ம அவங்க இல்லைன்றதுக்காக எதை நம்ம குறைக்க போறது. அதனால இந்த இடத்துல எந்த பொருளும் வச்சுட்டு இல்லைங்கிற அவசியம் எனக்கு இல்லை. எந்த பொருள் யாருக்கு சொந்தம் கிடைக்காது, எல்லாமே வச்சுட்டு ஒரு நாளைக்கு போறது தான். இந்த போறதுல எவ்வளவு பொய், எவ்வளவு பிராடு, எவ்வளவு திறமை, எவ்வளவு பார்த்தோம். அப்பா காதல தாங்க முடியல, அது மாதிரி கூட்டம் இல்லை நிறுவனம். அதனால உங்க மான இந்த பக்கம் வல்ல, இங்க வேற பக்கம் போய் பாத்தீங்கன்னா உலகத்திலே கெட்ட தாயின்றத முதல் நல்ல பேர் இருக்கணும் அப்படின்னாங்க. வேற பக்கம் போய் பாத்தீங்கன்னா மான ஒரு விலை கிடைக்கலாம், அது குறிச்சு கெட்டவங்களுக்கு போய் நல்ல பேர் இருக்கலாம். போயிட்டு வாங்க, சீக்கிரம் போங்க. போக போகிற அனுப்பத்திலேயே அடிக்கீங்க. மான உள்ள வந்தத பார்த்தவே நானே, ஆனா மான உள்ளா சரி வாங்க, ரெண்டு பேரும் போவோம், தேடி குடிச்சு பார்த்தோம், இருந்தா பார்ப்போம், இனி கிளம்பலாம் அப்படி சொன்னீங்க. அப்ப இருந்து என்ன தெரிஞ்சீங்க, அட என் நம்ம வள்ளி ஓ பொய் நேசிட்டு நல்லாவே தெரியுமா, நீ Thank you.
ஒரு